மிதுன ராசி நேயர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் இப்பொழுது. இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக மிருக சிரிசம் மூன்றாம் பாதத்திலிருந்து ஆரம்பித்து திருவாதிர நட்சத்திரம் புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரையும் உள்ளே இருக்கிறது எல்லாமே மிதுன ராசியில் அடக்கம். இந்த மிதுன ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா புத பகவான். இந்த மிதுன ராசிக்கு உண்டான தனித்திறமை, அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்க்கறதுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மாதிரி, பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அன்பு வந்து குழந்தைத்தனமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம். ஏன்னா புதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மென்மையான கிரகம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். மாமா மைத்துனன் மைத்து அந்த மச்சான் அப்படின்னு சொல்கிற இந்த உறவுகளுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்கறதும், அந்த மாதிரி உறவுகள் அமையிறதும் அவங்களுடைய ராசிக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே கல்விக்கு வித்தான புத பகவான் ராசி அதிபதியாக வர்ற காரணத்தினால் எப்படி இருந்தாலும் ஒரு படிப்பு படிப்பாங்க, அப்படி படிக்கலைனாலும் படித்தவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய நாலேஜ் வளர்த்துக்குவாங்க. அவங்களுடைய படிப்பு விஷயம் இல்லைங்கிறதுக்காக விட்டு கொடுக்கவும் முடியாத அளவுக்கு அவங்களுடைய கௌரவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக படிப்புக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க, இல்லைனா படிப்பு செய்கிற குழந்தைகளுக்காச்சும் படிப்பை படிக்கணும்னு நினச்சிக்கிற புத்தி அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இதோட குணாதிசயம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சனி பயிற்சிக்கு உண்டான விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பயிற்சியை பொறுத்தவரையும் இந்த மிதுன ராசிக்கு இவ்வளோ நாளாக கடந்த 2.5 வருட காலங்களாக 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்துக்கு கண்ட சனியாக மாறுகிறார். இந்த 6ஆம் இடம் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு மிக மிக நன்மையாக செஞ்சிருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதியான புதனுக்கும் சனியும் நண்பர்கள் வீடு, நண்பர் நட்பு கிரகம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லலாம். 6ஆம் இடங்கிறது வந்து கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கும்போது இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஒரு வருட காலம், 2 வருட காலம், 3 வருட காலம் அரசி அரைஞ்சி பார்க்கும் பொழுது ரிசல்ட்டை சொல்லி முடித்தோம்னா மிதுன ராசிக்கு நன்மையாகத்தான் இருக்கும், தீமைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லது நேரம் நடந்த ஒரு நேரமாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கண்ட சனின்னு சொல்கிற 7ஆம் இடத்துக்கு சனி வருது, இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக வந்து இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன நடக்கும்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பொதுவாக 7ஆம் இடங்கிறது கணவன் மனைவி நண்பர்கள் பொதுஜன தொடர்பு இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். 7ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம். இந்த கணவன் மனைவி நண்பர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் பிரச்சனைகள் போக்குவரத்துகள், நல்லவர்கள் யார் கெட்டவங்க யார், ஒவ்வொருத்தரும் ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய நேரங்கள் இது மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி 7ஆம் இந்த கண்ட சனியில் நடக்கும் அப்படிங்கிறது கருத்து. அதை தாண்டி அதோடைய பார்வையான என்னென்னதெல்லாம் படுது. இப்போ 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையும் உங்கள் ராசி மேலே பதிக்கிறார். அப்போ நீங்கள் எதுக்கு முன்னாடி எது எடுத்தாலும் வெற்றிகரமாக முடிச்சு வந்த விஷயம் எல்லாமே இன்னுமே தடைப்பட்டு போகும். எப்படி 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ண முடியாது, ஒரு 80% தான் பண்ண முடியும். அது ஒன்று நடக்கும். உங்கள் ராசிக்கு நம்மளுடைய சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களோட ராசியோட 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்களுடைய அம்மா, வண்டி வாகனம், வீடு, மனை இந்த மாதிரி விஷயத்துலலாம் சங்கடங்கள், போக்குவரத்துகள், பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சங்கடம். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ராசியோடைய 9ஆம் இடத்தை வந்து பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகளுக்கு பிரச்சனை போக்குவரத்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய காலங்கள் நடக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த 2.5 வருட காலங்கள் நன்மையாக நடக்குமா தீமையாக நடக்கும் பொழுது 50-50% தான் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இதில் உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 10க்குடையவன் குரு. இவர் போய் இப்போ 5ஆம் இடத்துலேருந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். அப்போ என்ன தான் சனி பெயர்ச்சி ஆகி அந்த சைடு வந்து 7ஆம் இடத்துக்கு போனாலும் குரு வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கும் பிரச்சனை நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கும் உங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான கிரகமாக உட்காந்துருக்கிறது இந்த சனி பகவான், இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் 5ல் இருக்கிறது, 5ஆம் இடங்கிறது 5ல் குரு வர்றது கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இந்த 1 வருடம் ஃபுல்லாகவே நல்லது நடக்கணும்னு உட்காந்துருக்கும் போது கெட்டவங்களுடைய பார்வைகள் என்ன தான் இருந்தாலும் பஸ்மமாகி தான் போகும் பொழிஞ்சு கண்டிப்பாலுமே கெடு பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறத நம்புங்க. அப்போ குரு வந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது குருங்கிறது தேவகுரு, ஆன்மீக ரீதியாக போகும் ஒரு விஷயத்தை குறிக்கும். அப்போ ஆன்மீக சிந்தனையுடன்
பாவங்கள் செய்யாம புண்ணிய வழியில போகிறதும் தானம் தர்ம வழியில போறதும் ஒரு ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்குது. ஏன்னா இப்போ குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராமருடைய ஜாதகத்தில் வந்து உச்சம் ஆவார். அப்படியாப்பட்ட இருக்கும் பொழுது அவருக்கு ஏழரை சனி நடக்கும்போது வந்து பொதுவாக சனி அவருடைய ராசி அதிபதி கடகராசி, கடகராசியிலே உச்சமாக இருக்கிற பொழுது வந்து அப்போ சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏங்க அவருக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதாவதுங்க தெய்வத்துக்கே பிடிச்சது அப்போ தெய்வமாக வந்துட்டு அந்த நேரத்தில் இதாகிடுச்சு அப்படின்னு கிடையாது. தெய்வத்துக்கே பிறந்தாலும் தெய்வ பணிகளும் தான தர்மங்களையும் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய துன்பங்களை தரமாட்டார் அப்படிங்கிற விஷயந்தான் இதில் உண்மை. அப்படி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிறது இதை எடுத்துக்கலாம். சரி, இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே தொழிற்சானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழிலுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு 9ஆம் இடத்தை வந்து பார்க்குறார். அப்போது தொழிலுக்கு 12ஆம் இடத்தை குறிக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் விரய செலவுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது கண்டிப்பான உறுதியளிக்கப்பட்ட ஒரு விஷயம். இடமாற்றம் ஏற்படும், இடமாற்றங்கிறது விரும்பிய இடமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச புண்ணியத்தை பொறுத்து. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பெயின், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், போக்குவரத்துகள் இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இது இருக்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது பார்த்துங்க. அடுத்தது வந்து இந்த பொருளாதார அடிப்படையில் வந்து பார்க்கும்போது உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை கட்டுறதுக்கு சுப விரயங்கள் ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. வண்டி வாகனத்துக்கும் அம்மா தாரம் அம்மாவுடைய அம்மா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுப செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கும் நன்மைகள் ஏற்படும். பொதுவாகவே இதில் இருக்கிற படிக்கிற மாணவ மாணவிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் 8க்கும் உங்கள் அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி 8க்கும் 9 குடையவன் வந்து 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாலுமே உங்களுக்கு டெக்னிக்கல் லைனான படிப்புகளுக்கு உண்டான அமைப்புகளையும் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு மனோதைரியத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாலுமே கடவுளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் மாணவ மாணவிகளுக்கு இந்த ஒரு கல்வி ஸ்தானத்தில் வந்து ஏற்படுற இந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பாலுமே நன்மையை அளிக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. டெக்னிக்கல் லைன் நான் டெக்னிக்கல் லைன் சொல்லுவாங்க, ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. இந்த நான் டெக்னிக்கல் லைன் சொல்கிற இந்த இதோட கவனம் செலுத்தோ டெக்னிக்கல் லைனுக்கு உண்டான அமைப்புகள் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு இது சாதகமாக அமையும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லிக்கலாம். ஸோ ஐடி டிப்ளமோ இன்ஜினியரிங் இந்த மாதிரி டெக்னிக்கல் லைன் படித்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து இருக்கனால கணவன் மனைவி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சங்கடமான சூழ்நிலையே கொடுக்கும். எது எடுத்தாலும் தடை தாமதம், உடல் ஆரோக்கியம், கல்யாணம் கூட தள்ளி போகிற மாதிரி விஷயங்கள், இல்லைன்னா பிரச்சனை ஏற்பட்டு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள், கல்யாணத்தின் போது மெட்டி தொலைஞ்சிருது, தாலி தொலைஞ்சிருது, இந்த மாதிரி மண்டபத்தில் பிரச்சனை, போக்குவரத்து சங்கடம் கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இது மாதிரிலாம் நடக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மற்றபடி தொழில், உடல் ஆரோக்கியம் இதில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது கூட 8 மாத காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து மிக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 8 மாத காலகட்டம் குருவோடைய நேர் பார்வை வந்து இருக்கிறதுனால, விசேஷ பார்வை இருக்கிறதுனால மிகப்பெரிய லெவலுக்கு பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்து சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாலுமே கல்யாணம் கூடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். கல்யாணம் கூடி வர்றதுன்னா என்ன அர்த்தம், பொதுவாகவே பிறந்த ஜனன ஜாதகத்தில் ஒரு சந்திரன் இருக்கிற இடத்திலிருந்து கோச்சார சனி 7ஆம் இடத்துக்கோ இல்லை கோச்சார செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு வரும் காலகட்டத்தில் கல்யாணம் கூடி வரும். அப்படி கல்யாணம் கூடி வர வேண்டிய நேரமும் இப்போ இருக்கிறதுனால அந்த கல்யாணம் கூடி வருதுன்னு ஓகே, நாங்கள் எங்களை மாதிரி ஜோசியர் சொல்லிட்டாங்க சார், பாப்பாவுக்கு குரு பார்வை இருக்குதுங்க, பையனுக்கு குரு பார்வை இருக்குதுங்க, பண்ணிடலாங்க அப்படிம்பாங்க. ரைட்டு, அந்த ஜாதகம் அந்த தேர்ந்தெடுக்க வேண்டிய மணமகன் மணமகளை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயத்தில் குழப்பிடுவோம். அப்போ அந்த இடத்துல வண்டி கவனமாக இருந்து கரெக்டான ஜாதகத்தை செலக்ட் பண்ணி 1-5 ஜோதிடர் 10 ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி அதை தாண்டி குலதெய்வத்தை கோயில்லையே வந்து மணமகனாக இருக்கட்டும் மணமகளாக இருக்கட்டும் கூட்டிகிட்டு போய் அவங்க கையாலே விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அவங்க கையாலேயே ஒரு சிகப்பு வெள்ளை சிவப்பு உத்தரவு கேட்டுட்டு பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஒரு நம்மளுடைய கேரக்டருக்கும் அவருடைய கேரக்டருக்கும் மணமகனாக இருக்கட்டும் மணமகளாக இருக்க கேரக்டர் விட்டு கொடுத்து போகிற அளவுக்கு அமைப்புகள் இருக்கா, நல்ல ஒரு சுப பார்வை பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அலசி ஆராய்ஞ்சி கண்டிப்பாக ஏற்படுத்திக்கிறது நல்லது நடக்கும். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் பெண்களாக இருந்தால் 25 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி அவங்க பார்த்து பழகின மாப்பிள்ளை தான்
கல்யாணமாக அமையும், பொண்ணு தான் கல்யாணமாக, கல்யாணம் வந்து அப்படி தான் அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லை என்றால் மாமா அத்தை அப்படின்னு சொல்கிற சொந்த பந்தத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் நிறையா இருக்குது, அது மாதிரி நடக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 வயசில் இருக்கிற ஆண்களுக்கு இதே மாதிரி தான் கல்யாணம் வந்து தானாக பார்த்து பழகின பொண்ணு தான் கல்யாணம் நடக்கும், இல்லை என்றால் சொந்த பந்தத்தில் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இதை பெண்கள்னால் 25 தாண்டிட்டாங்க, இப்போ ஆண்கள்னால் 29 தாண்டிட்டாங்கன்னா எந்த குறையும் கிடையாது, நம்மளுடைய மனசு போல் பார்த்துக்கலாம். அதனால் விதிக்கப்பட்ட விதியை தாண்டி வேறு மாதிரி ஒரு கல்யாணத்தையோ இல்லை இதை நீங்களாக ஒரு ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்ணி முடிவு எடுத்து பண்ண வேண்டாம். தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சு ஜோதிடர்களை நிறைய அரசி ஆராய்ச்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். உடல் உபாதைகளை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பணத்துகளை இழக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதனால் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் இது மாதிரி இருக்கும். வீடு மனை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அது தடை தாமதங்கள் ஏற்படுறதும், இல்லைனா வந்து ஒரு 6 மாத காலகட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். வீடு மனை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் இப்போருந்தே கட்ட ஆரம்பிச்சுருங்க. ஒரு 6 மாதம் 8 மாத காலகட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு தடைபடுறதுக்கு உண்டான அதிக நிகழ்வு நடக்குது. அப்போ வீடு கட்டணும், வண்டி வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களே இருப்போன்னா இப்போவே ஒரு சரியான நேரம் சுப விரயங்களை ஏற்படுத்திங்க, நல்லதே நடக்கட்டும். ஸோ ஆக மொத்தம் மிதுன ராசியை பொறுத்தவரையும் தனக்கு நடக்கிற இந்த கண்டசனிங்கிறது இந்தந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பிரச்சனையாக நல்லதா அப்படின்னு பார்க்கும்போது 50% பிரச்சனையும் 50% வந்து கெடுபலனையும் இன்னொரு 50% நல்ல பலனையும் கொடுக்குற ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். ஏன் என்றால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்து நல்லபடியான ஒரு பலன்களை கொடுக்குது, கெட்ட பலன்களை தடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வரப்போகிற 1 வருட காலத்துக்கு போய் 6ல மறையிறதுனால அதுக்கு ஒரு கெடுபலனை அதிகமாக கொடுக்க வேண்டிய காலங்கட்டங்கிறதுனால அப்போ ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் போதும். பரிகாரத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்தலம் அப்படிங்கிறது புதன் வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்குன்னு உண்டான ஸ்தலம் 2-2. ஒன்று வந்து திருவெண்காடு அப்படிங்கிற ஒரு ஸ்தலம், இங்கே தான் புதனுக்குன்னு தனி சன்னதி வச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். இங்கே அகோர வீரபத்திரர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காலபைரவருடைய அவதாரமான அகோர வீரபத்திரர் வந்து இருக்கிறார். இந்த அகோர வீரபத்திரருடைய இது வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய அம்சம். இந்த அகோர வீரபத்திரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமையினால உங்கள் ஜென்ம நட்சத்திரம் போது போயிட்டு வர்றதும், அவர் புதன்கிழமை போயிட்டு வரதும் சனிக்கிழமை போயிட்டு வரதும் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த புதன் பகவானுக்கு வணங்கிட்டு எல்லா தெய்வங்களும் சிவனுக்கும் அம்பிகைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழங்கிட்டு இந்த அகோர வீரபத்திரருக்கு அபிஷேகம் நடந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து தலையில் தெளிச்சுட்டு அபிஷேகம் தேங்காய் பழம் உடச்சி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாகவே மாற்றங்களை கொடுக்கும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த 2ஆம் இடங்கிறது தனம் கல்வி குடும்ப வாக்கு இதெல்லாம் இருக்கிற இடம். அப்போ அந்த விஷயத்தில் போய் ராகு இருக்கிறதுனால வந்து அந்த இடத்துல தடை தாமத பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கெடுபலனை கொடுக்க வேண்டிய நேரம் இருக்கிறனால அவங்களுடைய ராகு கேதுடைய பலனை வந்து கெடுபலனை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா காலகஸ்தி சென்று வர்றதும், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பொதுவாக ராகு காலம் வெள்ளிக்கிழமை 10:30 செவ்வாய்க்கிழமை 3-4 ராகு காலத்தில் துர்க்கை காளி இது மாதிரி தெய்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு வணங்கிட்டு வர வர நல்லது நடக்கும். உங்களுக்கு வந்து குரு வந்து சாதகமாக இருக்கிறார். அடுத்ததுக்கு அப்புறமே குரு சாதகமற்ற நிலைக்கு இருக்கிறனால பொதுவாகவே ஜீவசமாதி அடைஞ்ச மகான்கள் சிவன் கோயிலில் இருக்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, பெருமாள் கோயிலில் இருக்கிற ஆழ்வார்கள் ராமானுஜர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆழ்வார்களையும் சித்தர்களையும் மகா யோகிகளையும் வணங்கி வர்றதுனால கண்டிப்பாலுமே நல்ல மாற்றங்கள் இருக்கும். வீட்டில் விஷ்ணு சரஸ்வரநாம பாராயணம் பண்ணுறதும் அபிராமி அந்தாதி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களோட பொறுத்தவரையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க குடும்பத்தோடைய, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அங்கே போய் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வந்துட்டு வாங்கிட்டு வந்து அந்த குங்குமத்தை டெய்லியும் விட்டுட்டு நீங்கள் வந்து வெளியில் கிளம்பி போகிற மாதிரி வச்சுக்கோங்க. கடந்து போல இந்த 2.5 வருடங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். ஸோ மிதுன ராசியை பொறுத்தவரையும் கண்ட சனி இருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் நிதானத்தோடு வழிபட்டு கடவுளை வழிபட்டு சரணாகதி அடைந்து வந்தால் நல்லதே நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நன்றி, வணக்கம்.